தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு செல்ஃப் ஏர்னிங் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 100 இல்லை 200% வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. பேமெண்ட்டை பற்றி யாரும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் தான் டாஸ்க் தருவாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே சொல்லிடுறேன். சரி வாங்க, அதை இப்போ பார்க்க போகிற என்ன ஆப்பை பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி சைனப் பண்ணணும் எல்லாம் வந்து பார்த்துருவோம். இப்போ பார்க்க போகிற ஆப்போட பேர் பார்த்திங்கன்னா ஜீத்மால். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து 10 ரூபா கொடுத்துருவாங்க. தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு 10 ரூபா, ஒரு ஆர்டர் கிராபிங் ஆப்பு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து 10 ரூபா கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் ஏர்னிங் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள், நான் வந்து சொல்லித்தரேன். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோக்குள்ளே இருக்க ஒரு டிஸ்கிரிப்ஷனில், அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க உங்கள் வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஆப் வெப்சைட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இதோட லிங்க்கெல்லாம் மொதல் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வீடியோ போட ஆரம்பிப்பேன். சரிங்களா, சரி வாங்க எப்படி சைனப் பண்ணுறதை பார்த்துருவோம். ஆப்போட லிங்க் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு யூசர் நேம், உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்ட், திரும்ப அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் கோடு, இதை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு சைனப்னு கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஸ்டார்ட் டவுன்லோடு த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தவொடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு காட்டும். இந்த இடத்துல ஆப்பை டவுன்லோட் பண்ணலாமா உள்ளே காட்டுது பாருங்கள், ஓகேங்க ப்ளூ கலரில், அது வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு காட்டும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகி முடிச்சதும் இன்ஸ்டால்னு வரும், இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் வரும், ஓப்பன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர்னு இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் உங்களுக்கு வெறும் 5 ஆர்டர் தான் தருவாங்க. ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா தருவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்து வந்துடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஜென்ரல் கமிஷன் 2 ரூபா ஒரு ஆர்டருக்கு. ஆர்டர் நோ அப்படின்னு கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்டர் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய ரியல் நேம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் இது வந்து டேரெக்டாக பேங்க்கில் வித்ரா பண்ணிக்கலாம். பேங்க் பாஸ்புக்கில் பேர் எப்படி கொடுத்துருவீங்களோ எந்த மாதிரி கொடுத்துருங்களோ அதே மாதிரி கரெக்டாக இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைனப் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் போட்டிங்களா அதை இந்த இடத்துல கொடுத்துருங்க. சாரி, சைனப் பண்ணும்போது ஃபோன் நம்பரே போட்டிருக்க மாட்டீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க்கோட ஃபோன் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியான்னு கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் ஓகேன்னு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் இந்த ஆர்டர்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் ஆக ஆரம்பிச்சிடும். சப்மிட்னு கொடுங்க. கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா மை ஏர்னிங்ஸ்னு 2 ரூபா இருக்க பாருங்கள், கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் 5 ஆர்டரும் பண்ணணும். முடிச்சதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்து வந்துடும். மினிமம் வித்ரா 200 ரூபா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம விஐபி 1 இருக்கோம். சரிங்களா, 5 ஆர்டர் முடிஞ்சு வச்சு இன்றைக்கான அமௌண்ட் வந்து டுடே ஏர்னிங் 10 ரூபா, 10 ரூபா அமௌண்ட் வந்துருச்சு, மினிமம் தர 200 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். சரிங்களா, அடுத்ததாக எப்படி ஏர்ன் பண்ணணும், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏர்ன் பண்ண முடியும். 3 நாளைக்கு மேலே 6 லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்வைட் அமௌண்ட் தராங்க. அதாவது நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ண அந்த அமௌண்ட் ஆட் ஆகும், அவர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ண அந்த அமௌண்ட் ஆட் ஆகும், அவர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ண அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ஆட் ஆகும், அவர் இன்னொருத்தர் அதுக்கு அடுத்து இவங்க எல்லாருமே பண்ணுற ரெஃபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். ரெஃபர் பண்ணி அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து 6 லெவலுக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபா 4 காசு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏஜென்சி இன்கம், அதாவது ரெஃபர் பண்ண இன்கம் பார்த்திங்கன்னா 26.40 ரூபா. ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஆட் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை யாரும் இது பண்ண தேவையில்லை. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு வேளை பண்ணிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தந்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணிக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இதில் மினிமம் ரீசார்ஜே வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா இருந்தால் பண்ணிக்கலாம்.
விஐபி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் பண்ணால் இந்த ஜாயின் ஒன்று இருக்குது பாருங்கள், இதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 200 வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் நீங்கள் வந்து பேடிஎம்மில் பேடிஎம் கூகுள் பே இதில் வேணால் பார்த்திங்கன்னா இந்த ரீசார்ஜ் டேபை கிளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 500 பண்ணிக்கலாம், 1000 பண்ணிக்கலாம், 5000 பண்ணிக்கலாம், 10000 பண்ணிக்கலாம், 30000 பண்ணிக்கலாம், அது மாதிரில போயிட்டே இருக்குது. 200,000 வரையும் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதிகபட்சம் யாரும் பண்ணாதீங்க, ஒரு வேளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த 200 பண்ணிக்கிங்க, அதுக்கு மேலே யாரும் பண்ணிக்காதீங்க சரிங்களா. ஒரு வேளை வந்தால் பரவாயில்ல, வரலனா அந்த 200 போயிடும் உங்களுக்கு சரிங்களா. ஆனால் பேமெண்ட் பக்காவாக கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு, எவ்வளோ நாளைக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ரெடி ஒரு வாரம் கிட்டே, ஒரு 2-3 கிட்டே ஆயிடுச்சு. ஒரு 15-20 வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் சரிங்களா. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கம்பெனி இது வந்து பார்த்திங்கன்னா 3-4 வந்து பார்த்திங்கன்னா 2-4 வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கு. ஒரு சில ஆப்பெல்லாம் கன்ஃபார்மாக ஒரு 15 வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் சரிங்களா. அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் வேறு வகையிலும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 46 இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபினான்ஷியல் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நம்ம இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு காட்டுறேன் நான். இப்போ நம்ம கிட்ட 46-40 இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாளைக்கு பிளான் இது. இப்போ 46-40 நான் போடுறேன். 40 போட முடியாது, 46 போடலாம். போட்டோன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.23 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதே 3 இருந்தால் 86 கிடைக்கும். இதே 7 இருந்தால் 2.25 கிடைக்கும். இதே 30 வச்சிங்கன்னா 11 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா 180 வச்சிங்கன்னா 124 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். 46 124 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதே 1 பிளான் போட்டிருக்காங்க. 1 ஒர்க் ஆகமான்றது நமக்கு தெரியாது, டவுட்டு தான், ரொம்பவே டவுட்டு தான் 1 அதனால் 1 யாரும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி விட்றாதீங்க, வீணாக போயிடும் பணம்லாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வச்சுருந்தீங்கன்னா 46 503 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் சரிங்களா. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா 5-5, 6-3, 18 ஆறு மாதம்லாம் ஒர்க் ஆகாது. அதிகபட்சம் கொடுத்திங்கன்னா 30 கொடுத்துருங்க. 30 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 11.04 வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஏற ஆரம்பிச்சிடும். நான் எப்படின்றத பார்த்திங்கன்னா டெமோ காட்டுறேன். இப்போ இந்த ஒரு ரூபான்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பிளான் 1 இருக்குது பாருங்கள், அந்த பிளானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் இன்டோன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் பேலன்ஸில் வெறும் 40 தான் இருக்குது. ஃபினான்ஷியல் அமௌண்ட்டில் 46 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 9:18 வந்து பார்த்திங்கன்னா இந்த அவைலபிள் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும் சரிங்களா. ஆட் ஆகிட்டு இதுக்கான பைசா வந்து பார்த்திங்கன்னா 23 நம்ம சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டும் சேர்த்து இதில் வந்து ஆட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த வித்ரா டேப் அடுத்து இன்வைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த இன்வைட் இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேர் லிங்க்னு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு டெலிகிராம் ஷேர் சாட் எதில் வேணால் பார்த்தீங்கன்னா போகும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசார்ஜ்னு இருக்குது பாருங்கள், ஹாட் ரீசார்ஜ்னு இருக்குது பாருங்கள், அதில் போகாதீங்க. அதில் போனீங்கன்னா வெறும் 1000 தான் காட்டுது, அதனால் அதில் போகாதீங்க. ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்ததாக வந்து வித்ரா டேபை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோன்னே ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய இன்புட் பெயர், உங்கள் பேங்க் அதாவது உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் இல்லைங்களா உங்கள் பெயர், அந்த பெயர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் கொடுத்துருங்க. அடுத்து இன்புட் பேங்க் நேம்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேங்க்கோ அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. இதை பொறுத்த வரையும் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் அலகாபாத் பேங்க்குன்னு இருக்குது, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்குன்னு வரணும், இது அலகாபாத் பேங்க்னு இருக்குது, ரெண்டு ஒன்று தான் நினைக்கிறேன். பேடிஎம் இருந்தாலும் பேமெண்ட் ஏர்டெல் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். மற்ற பேங்க்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேங்க்கும் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. பேங்க் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. சேவனை கொடுத்தோடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் த்ரீ 200 வந்தோடனே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க, 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே பண்ணாதீங்க, வித்ரா ஆகாது, எடுத்துக்க மாட்டாங்க. சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்குவாங்க, ஆனால் மண்டே பேமெண்ட்டு கொடுத்துருவாங்க. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கு அது ஆக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? சரிங்கப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. நீங்கள் இவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளியரும் பண்ணிக்கலாம். கிளியர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணுறாங்க, ஒர்க்கும் ஆகுது, செக் பண்ணிவிட்டேன். சரிங்களா? சரிங்கப்பா, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.